ஹலோ மக்களே இப்போ தான் கோட் திரைப்படம் பார்த்துட்டு வந்தேன் நைட்டு எட்டரை மணி ஷோ யூஸ்வலாக வந்து இந்த பரமட்டா அப்படின்ட்டு ரொம்ப கொஞ்சம் தூரமான சப்சில் தான் போடுவாங்க தமிழ் படம் எல்லாம் ஜென்ரலாக தமிழ் சவுத் இந்தியன் மூவிஸ் ஜென்ரலாக நான் சொல்கிறது ஹிந்தி படம்னாச்சும் கொஞ்சம் இங்கே சிட்டி பக்கத்தில் ஏதாவது வரும் தமிழ் படம் அளவுக்கு பட் இந்த படம் வந்து சிட்டிக்குள்ளேயே சிட்டி சென்டர்லேயே வந்து ஷோ ஒன்று போட்டிருந்தாங்க ஆச்சரியமாக இருந்தது எனிட்டு புக் பண்ணிட்டேன் புக் பண்ணிவிட்டு இப்போ தான் போய் பார்த்துட்டு வந்தேன் படம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு ஆக்சுவலாக ஆனால் உண்மையாக சொல்லணுன்னா மாஸ்டருக்கு அப்புறம் எனக்கு வந்த விஜய் படம் எதுவும் அந்தளவுக்கு பெருசாக எனக்கு ஒர்க் ஆகலை பட் இது நல்லா இருந்தது இது எப்படின்னா இந்த டிப்பிக்கல் வெங்கட் பிரபு மூவி வெங்கட் பிரபு மூவி வந்து அப்படி போர் அடிக்காமல் போயிடும்ல அப்படி இந்த ட்விஸ்ட்டு இது அப்படின்ட்டு நாலஞ்சு காமெடி அப்படின்ட்டு ஒரு மாதிரி ஃபேமிலி என்டர்டெயின்னராக அவர் கொடுத்துருவார் அவர் அதனாலேயே வந்து ஜென்ரலாக வெங்கட் பிரபு படம் வந்து எனக்கு பிடிக்கும் ஒரு சில படத்தை தவிர மா மோஸ்ட்லி அவர் படம் போய் பார்த்துட்டு மாதிரி டிசப்பாயின்டாக வந்தது ரொம்ப கம்மி தான் இப்போ கொஞ்சம் முன்னாடி ஒரு தெலுங்கு படம் எடுத்தார் அது எனக்கு பெருசாக பிடிக்கல அதுக்கு முன்னாடி மாநாடு அது நல்ல இது அது எல்லாருக்கும் பிடிச்சிது அதான் ஒரு ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்னர் மாதிரியும் இருக்கும் அதே நேரத்தில் இந்த ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக போய் படம் பார்க்குற மாதிரியும் இருக்கும் அதெல்லாம் அதனால் எனக்கு அப்படியே பிடிச்சிருச்சு அடிக்காமல் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே காமெடி அங்கே எங்கேன்ட்டு அது என்னென்ன கதை என்னென்னா ஸ்பாய்லர் எதுவும் சொல்லலை ஆனால் எதுவும் ஃபர்ஸ்ட்னால் ரிலீஸ் ஆகிருக்கு பார்க்கணுன்னு ஆசைப்பட்றவங்க ஜென்ரலாக நான் ஸ்பாய்லர் சொல்லுவேன் பட் நான் அவாய்ட் பண்ணுறேன் இதில் என்ன சுருக்கமாக சொல்லணுன்னா நம்ம மிஷன் இம்பாசிபிள் டைப்பில் ஒரு சவுத் இந்தியன் தமிழ் படம் எடுத்தால் எப்படி இருக்கும் ஒரு மிஷன் இம்பாசிபிள் மாதிரியான படத்தை வந்து ஒரு வெங்கட் பிரபு ஸ்டைலில் எடுத்தால் எப்படி இருக்கும் அது அப்படி இருக்குது ஆக்சுவலாக நடுவில் காமெடி எவ்வளோ எத்தனை கேமியோஸு செலப் கேமியோஸு அப்புறம் மோகனு விஜயகாந்த்லாம் வராரு விஜயகாந்த் வந்து இந்த டிஏஜிங்லாம் பண்ணி ஒரு சீன் வருது அப்புறம் மோகனு எல்லாருக்கும் தெரியும் மோகன் வந்து இதில் வில்லனு அப்புறம் கண்ணா இந்த த்ரிஷா ஒரு பாட்டுக்கு வராங்க அப்புறம் ஆல்ரெடி இதில்லாம் ட்ரெய்லரில் பார்த்துருப்பீங்க ஒரு சின்ன விஜய் ஒரு பெரிய விஜய் பிரசாந்த் எத்தனை பேர் ஜெயராமு கண்ணான்ட்டு நானா ஆனால் அப்படி போயிடுச்சு அப்படி ஃபஸ்ட் ஆஃப் வந்து ஒரு மாதிரி ஒரு ஒரு ஃப்ளா இது பாஸ்டில் நடக்கிற மாதிரி ஒரு டைம் லைனு அப்புறம் அப்படியே இந்த செகண்ட் ஆஃப் வந்து இந்த அப்பா விஜய் பையன் விஜய் அப்படிங்கிற மாதிரியான இது அதில் ட்விஸ்ட்டு மேலே டுவிஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு மேலே ட்விஸ்ட்டு அந்த மாதிரி அந்த மாதிரி ட்விஸ்ட்டு ஆனால் அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ் படம் வந்து போர்டிக்க ஆனால் கொஞ்சம் அன்பிரடிக்டபிலிட்டி இருக்கணும்ல நம்ம எல்லாமே வந்து நம்ம ப்ரடிக்ட் பண்ணிட்டோன்னா அப்புறம் என்ன இருக்குது அது ஒரு சில விஷயந்தான் கொஞ்சம் நம்ம இப்போ நான் லாஜிக்கெலாம் அந்தளவுக்கு எதிர்பார்க்கலை ஏன்னா கதை தெரியும் அவர் சொல்லிட்டார் ஆல்ரெடி இந்த மாதிரி ரா ஏஜென்ட்ஸு மாதிரியான ஒரு குரூப்பு அவங்க இது பண்ணுறாங்க அது அதில் நம்ம அந்தளவுக்குலாம் நம்ம டாக்குமெண்ட்ரி ஸ்டைலெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது அதனால ஓரளவுக்கு லாஜிக் அந்தளவுக்குலாம் நான் அதை பற்றிலாம் எதுவும் பேசலன்னு வச்சுக்கோங்க ஏன்னா கமர்ஷியல் படத்தில் அதை பற்றி எதிர்பார்க்குறதும் பட் பட் அதான் ரொம்ப நாள் கழித்து ஒரு விஜய் படம் பார்த்துட்டு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக வந்த மாதிரி ஒரு ஃபீலிங் எல்லா எல்லாமே இருக்கு சாங்ஸ் இருக்குது அப்புறம் என்ன அந்த சிஜிஐ தான் கொஞ்சம் ஒரு மாதிரி அது இதுவாக இருக்குது அங்கங்கே சில ஒரு சில இடத்துல வந்து மாதிரி காமெடி பண்ணுறாரு சின்ன பையன் விஜய் அது கொஞ்சம் குறச்சிருக்கலாம் அதாவது இந்த ஆன்டிக்ஸ்லாம் சில அந்த சீரியஸான இடத்துல அதுக்கு அதுவும் விதமாக என்டர்டெய்னிங்காக இருக்குது கொஞ்சம் ஒரு சில இடத்துலலாம் கொஞ்சம் தேவையில்லாத மாதிரி இருந்தது மற்றபடி இது பிரபுதேவா அது வேறு எத்தனை பேர் ஆனால் எல்லாேருக்குமே இப்போ இத்தனை செலிப்ரிட்டிஸ் இருக்காங்க ஆள் ஆளுக்கு கொஞ்சம் பத்து பத்து நிமிஷம் கொடுத்தாலே படம் முடிஞ்சு போதும்ல ஏன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் ஆயிடுதுல அதுக்கே அப்படியே அதான் அப்படியே போயிடுது படம் நல்லா அப்படியே திடீர்னு அங்கே கென்யாவுக்கு போகிறாங்க மாஸ்கோவுக்கு போகிறாங்க அப்புறம் டெல்லி போகிறாங்க அப்புறம் சென்னை போகிறாங்க அப்புறம் அப்படியே டிப்பிக்கல் இந்த ஜேம்ஸ் பாண்ட் மூவிஸில் அடுத்த மிஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் வருவாங்கல்ல அது இரு நம்ம மோகன் அப்புறம் அந்த இது ஃப்ளாஷ்பேக்கு அது அதெல்லாம் ஒரு மாதிரி ஜஸ்டிஃபைடாக தான் இருந்தது எனக்கு பெரிய கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை அதான் நான் சொல்கிறேன்னே எனக்கு வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக பார்க்குற மாதிரி இருந்தால் எனக்கு படம் பிடிச்சிரும் நான் ஃப்ரெண்டு சொல்லுவேன் ஒரு கா காலீக்கு பூ சுற்றுங்க பரவாயில்ல ஆனால் நம்புகிற மாதிரி கொஞ்சம் காதில் பூ சுற்றுங்க அப்படிங்கிற மாதிரி அது அது அதுதான் அதுதான் எனக்கு ஏன்னா இப்போ வந்து எல்லா விதமான கதையும் எடுத்தாச்சு எடுத்து புதுசாக எதுவும் நம்ம பெருசாக சொல்லிட போறதில்லை பட் அதை கொஞ்சம் என்டர்டெய்னிங்காக போர் அடிக்காமல் சொன்னால் ஓகே அது வந்து வெங்கட் பிரபு மூவிஸில் எனக்கு ஜென்ரலாகவே பிரேம் அம்பரன் யோகி பாபு அவங்களாம் வேறு இருக்காங்க போதாததுக்கு வேறு என்ன வேணும் ஒரு ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் ஆக்சுவலாக இது எல்லாரும் சேர்ந்து கு இது ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம் அது அநேகமாக வந்து நல்லா ஓடும் நினைக்கிறேன் நான் இது எந்த ரிவியூமே பார்க்கல நான் ஆக்சுவலாக ஏன்னா அது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக ரிவ்யூஸ் எதுவும் பார்க்கல பட் விஜய்க்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு மேபி இது நல்லா நல்லா ஓடும் நினைக்கிறேன் எல்லாருக்கும் எல்லாருக்கும் பிடிக்கும் எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான ஒரு படம் ஜென்ரலாக நம்ம தமிழ் ஆடியன்ஸ் சொல்கிறேன் நான் ஒரு ஒரு ஆக்ஷன் ஃபேமிலி என்டர்டெய்னர் அது மாதிரி இந்த மாதிரி படம் வந்து ரொம்ப நாளாச்சு ஆக்சுவலாக ஆமாம் ரொம்ப இவர் அப்படி தானே பண்ணுவார் வெங்கட் பிரபு ஒரு ஒரு ஜானர் எடுத்துக்கிட்டு அந்த மாதிரி இப்போ எடுப்பார்ல திடீர்னு ஒரு காமெடி மாதிரி அப்புறம் ஒரு ஹைஸ்ட் மாதிரி ஒரு இது மாதிரி அந்த மாதிரி கண்ணா அவர் அப்படி தானே பண்ணுவார் இதில் வந்து அதான் ஒரு மிஷன் இம்பாசிபிள் டைப்பு ஜான்ராக எடுத்துக்கிட்டு அது மாதிரி அவர் ஸ்டைலில் அவர் படம் பண்ணியிருக்கார் நல்ல படம்தான் பாருங்க விஜய் ஃபேன்ஸ்கெலாம் வந்து கண்டிப்பாக பிடிக்கும் மற்ற ஃபேன் இல்லைனாலும் நார்மலாக எல்லோரும் பார்க்குற மாதிரியே படம் வெங்கட் பிரபு ஃபேன்ஸுக்கும் பிடிக்கும் ஸோ படத்தில் ஒன்று குற சொல்கிறதுக்குலாம் அந்தளவுலாம் எதுவும் இல்லை நன்றி ஆல்ரெடி ஒரு மணி ஆகுது நான் தூங்குகிறேன் உங்களை அடுத்த ரியாக்ஷன் வீட்டில் சந்திக்கிறேன் நன்றி வட கேம